டிவி நேர்களுக்கு வணக்கம் நேர்களை இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வழிபாட்டு முறையில் வணங்கும் முறை அப்படின்னு ஒன்று இருக்குங்க இன்றைக்கு வழிபாட்டு தலங்கள் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வழிபாடு வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஒரு சாஸ்திரங்களோடும் சம்பிரதாயத்தோடும் கூடிய ஒன்று அப்படி இருக்கும் பொழுது முன்னோர்கள் வழிபா வழிபாடு அப்படிங்கிறது அது ஒரு தனி சிறப்பு வாய்ந்த விஷயம் அவர்கள் செய்த சில விஷயங்கள் இன்னும் நம்மளுக்கு வந்து தெரியலை பட் இப்போ நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா வணங்கும் முறை வணங்கும் முறை அப்படின்னா கோயிலில் நாம் சாமி கும்பிடும் பொழுதும் கை கூப்பி வணங்குறோம் வீட்டில் சாமி கும்பிடும் பொழுதும் கை கூப்பி வணங்குறோம் பெரியோர்களை பார்க்கும் பொழுதும் கை கூப்பி வணங்குறோம் இந்த மாதிரி வணங்கும் முறை வந்து நிறைய இடங்களில் நம்மளுக்கு இருக்குது எல்லோ எல்லோ எல்லா இடங்களையும் பெரியோர்களை பார்க்கும் பொழுதோ ஏதோ ஒரு பக்தி அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம கை கூப்பி வணங்குறது தான் நம்மளுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அது மிகப்பெரிய மரியாதைக்குரிய விஷயமாக நாம் வந்து இருக்கிறோம் அது உண்மையான விஷயமும் கூட இருந்தாலும் இந்த வணங்கும் முறை அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அதுக்கு ஒரு ஒரு பரிகாரம் மாதிரி வணங்கும் முறையை கூட வச்சுருக்குறாங்க எந்தெந்த இறைவனுக்கு எப்படி வணங்குவது பெரியோர்களை எப்படி வணங்குவது பெற்றோர்களை எப்படி வணங்குவது ஆண் எப்படி வணங்குவது பெண் எப்படி வணங்குவது அந்த மாதிரி சில விஷயங்களையும் முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு வழிமுறைஞ்சிருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது இப்போ தெய்வங்களையும் பார்த்திங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா அதுதான் நம்மளுக்கு மிக மு உன்னதமான முதற்கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க விநாயகர் முதற் தான் இந்த மாதிரி பெரிய முதற் கடவுள்களை எல்லாம் வணங்கும் பொழுது என்னென்னா நம்ம சிரசின் மேல் பனிரெண்டு அங்குலத்திற்கு மேலே கையை தூக்கி வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சிரசு தலை தலைக்கு மேல் பன்னிரெண்டு அங்குலம் இருக்கணும் அந்த பன்னிரெண்டு அங்குலத்துக்கு மேலேங்கிறப்போ கை இப்படி உங்களுக்கு மேலே போய்டும் அப்படி போ போனதுக்கப்புறம் அந்த மாதிரி கை கூப்பி விஷ்ணு சிவன் பிரம்மா இவங்களையெல்லாம் இப்படி கை கூப்பி மேலே தூக்கி பன்னிரெண்டு அங்குலத்துக்கு மேற்கொண்டு கை கூப்பி வணங்குவது முறையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா குருவை வணங்குவது நம்ம குருவை எப்படி வணங்கணும்னா நெற்றிக்கிட்ட இப்படி கை கூப்பி குருவை வணங்கணும் நம்மளுடைய ஆசிரியர்கள் நம்மளுடைய நம்மளை விட பெரிய ஆசான் அதாவது ஆசான்கள் ஆசான்களை வணங்கும் பொழுதும் நம்ம ஒரு குருஸ்தானத்தில் யாரை பார்க்குறோமோ அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது வணங்கும் பொழுது இப்படி நெற்றி நெற்றியின் மேல் கை கூப்பி இப்படி வணங்குறது முறையாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிராமணரை வணங்கும் பொழுது பிராமணர்களை எல்லாம் வணங்கும் பொழுது மார்பில் கை வைத்து வணங்க வேண்டும் தன்னுடைய தன்னுடைய அவரவர் மார்பில் இப்படி கை வச்சுட்டு இப்படி வணங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது முறை அப்படின்னு சொல்கிறாங்க தன்னுடைய தாயை வணங்கும் பொழுது தன்னுடைய தாயை வணங்கும் பொழுது வயிற்றில் கை வைத்து வணங்க வேண்டும் தன்னுடைய தாயை வணங்கும் பொழுது வயிற்றை கை வச்சு இப்படி வணங்கணும் அது முறை மிகவும் உண்மையான உன்னதமான முறை அந்த அன்பும் மரியாதை பாசமும் ஒவ்வொரு இடத்திலும் எப்படி அந்த இயற்கையான முறையில் கொண்டு கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது இந்த வணங்கும் முறையிலேயே பெரியோர்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஸோ பெற்ற தாயை வணங்கும் பொழுது நம்மளது வயிற்றில் கை வைத்து வணங்க வேண்டும் மாதாபிதா குரு தெய்வம் எல்லாம் ஆண்கள் வணங்கும் பொழுது சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து வணங்கணும் தன்னுடைய உடல்களை அப்படியே பூமியின் மேலே படுக்க போட்டு குப்புறப்படுத்து அவர்கள் வணங்க வேண்டும் அதுதான் முறை அதே மாதிரி பெண்கள் வணங்கணும் அப்படின்னு சொன்னால் பெண்கள் தன்னுடைய உடலை பூமியின் மேல் படாமல் இருப்பது நல்லது மண்டி இட்டு மண்டி போட்டு கும்பிடணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மாதிரி தான் பெண்கள் வந்து வணங்கணும் இது தாங்க வந்து பெரியோர்கள் வந்து வணங்கும் முறையை நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க இப்படி வணங்கும் பொழுது அந்தந்த மரியாதை வந்து அந்தந்த இடங்களில் சென்றடையும் நல்ல முறையாக சென்றடையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ யாரை எந்தெந்த இடத்துல வச்சு நாம் வழிபாடு பண்ணுறோமோ அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து வணங்கம் வணக்கம் செய்யும் முறை வணங்கும் முறையை நாம் கடைபிடிச்சோம் சொன்னால் நிச்சயமாக அந்த வழிபாட்டு முறைக்கு ஒரு நல்ல மாற்றம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை சிறக்கும் மரியா மரியாதை தெரிந்தவர்கள் நிச்சயமாக இதையெல்லாம் செய்வார்கள் முன்னோர்கள் வந்து சொல்லி கொடுத்தது வீண் போகாது என்றைக்குமே அதுலேயும் ஒரு காரணம் இருக்கும் அதனால் இந்த விஷயங்களை பெரியவர்கள் மூலம் சிறியவர்கள் வரை எல்லோருமே வந்து இதை கற்றுக்கணும் பார்த்துக்கணும் தெரியாதவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்